உங்களுக்கு சுதா மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஒரு பியூட்டி ஆக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம நார்மலா ஃபவுண்டேஷன் அடிக்கும் போது என்னென்ன செய்வோம்? மாய்ஸ்சரைசிங் போடுவோம், பிரைமர் போடுவோம், கன்சிலர் போடுவோம், ஃபவுண்டேஷன் போடுவோம். சரியா அப்ளிகேஷன் ஆகாது. ஸோ அதெல்லாம் நம்ம வீட்லயே ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணும்போது சீக்கிரமா நல்லா ஈவனா அப்ளிகேஷன் ஆகிறதுக்குண்டான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றீங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே மாய்ஸ்சரைசிங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு பிரேக் வச்சு எல்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம். ஸோ நார்மலா வீட்டில் எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து நான் ஃபேஸுக்கு தேவையான ஒரு 3 drops மாய்ஸ்சரைசிங் லோஷன் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அது கூட நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக என் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து மாய்ஸ்சரைசர் 1 drops மட்டும் நான் வீட்டுக்கு போகிறேன். 1 drops மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன்டி. நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஆன்ஸ்லேயே தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஃபேஸில் அப்ளிகேஷன் பண்ணி காட்டுறேன். ட்ராப் ட்ராப்பாக சின்ன சின்ன அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். நான் எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணல. ஸோ ஹேண்ட்ஸ்லேயே தான் நான் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்ட்ஸ்லேயே அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஈவனாக நல்லா இதாக இருக்கு. ஸோ மொதல் இருந்ததுக்கோ இப்பயும் பாருங்க நல்லா என்னோட ஸ்கின்ல வந்து நல்லா அப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஈவனாகவும் என்னால் அப்ளிகேஷன் கொடுத்துக்க முடிஞ்சது. இதுக்கு மேலே நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸோ நம்ம அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காண்டாக்ட் பவுடரை டச்சிங் பண்ணிக்கலாம். பாருங்க சும்மா எப்படி ஒரு டிப்ஸ் மட்டும்தான். ஸோ அதுதான் எல்லா இடத்துக்கும் இது பண்ணிக்க போகிறேன். என்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் என்னோடய நெக் சைடு நான் கொண்டு போகல. ஸ்கின்னுக்கும் நெக்குக்கும் இல்லை டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் நெக் சைடு போடாமல் இருக்கேன். ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனபுளாக நம் எனக்கு வந்து இதாகிடுச்சு. நீங்களும் இது யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பிளண்டிங் கொடுக்கறது, அப்ளிகேஷன் கொடுக்கறது உங்களுக்கு வந்து சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர் 1 drop மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேஸில் போட்டு கையிலேயே நீங்கள் வந்து ரொட்டேட்டிங் அண்ட் சர்க்கிள் அண்ட் அன் சர்க்கிள் முறையில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மஸ்காரா ஐலைனர் எது போடுறதுனாலும் போட்டுக்கோங்க.